வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்கேஜி யுகேஜி சிறப்பாசிரியர் பணிக்கு எப்படி ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஸ்கூல்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கான ஜிஓவும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஜிஓ. ஸோ இந்த ஜிஓ எப்போ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். 7ஆம் தேதி தான் அந்த ஜிஓ வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து போயிருக்கு, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா ஸ்கூல்லையுமே வந்து, அதாவது எல்லா அங்கன்வாடி மையங்கள்லேயுமே வந்து எல்கேஜி யுகேஜி சென்டர்ஸ் கிடையாது. செலக்டடாக அந்த 2381 சென்டர்ஸில் மட்டும்தான் எல்கேஜி யுகேஜிஸ் வந்து செயல்படுது. அதுக்காக தான் எல்கேஜி யுகேஜி டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எய்டட் ஸ்கூலில் எல்கேஜி யுகேஜி டீச்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிடையாது. கவர்மெண்ட் நடத்துகிற அங்கன்வாடி மையங்களில் இருக்கிற அந்த செலக்டடான 2381 வேகன்சிஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஓப்பனாக இங்கே தான் வேகன்ட் இருக்குது அப்படிங்கிற எந்த தகவலையுமே வெளியிடலை. எல்லாரும் அங்கே எங்கேன்னு விசாரித்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடிக்கு போய் விசாரித்து இப்படி தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அரியலூர் தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் எனக்கு லிஸ்ட்டு கிடச்சனால நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு மற்ற மாவட்டங்களுக்கு எவ்வளவோ நானும் தேடியும் எனக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதியிலே நிறையா குழப்பமாக இருந்தது. கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்த ஜிஓவில் டிடிஎட் முடித்தவங்களாக இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறையா ஸ்கூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள, அதாவது டெட்டு பாஸ் பண்ணாத வெறும் டிடிஎட் முடித்தவங்களை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வந்து நடந்திருக்கு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கு. பட் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சொன்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, டிடிஎட் முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு ரெண்டாவது முன்னுரிமை. டிடிஎட் முடித்த ஐடிகே தன்னார்வலாக இருந்தால் அவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்க மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. டெட்டு பாஸை பற்றி ஜிஓவில் அவங்க பேசவே கிடையாது, சொல்லவும் இல்லை. நீங்களும் அந்த ஜிஓவை பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த ஜிஓவை. இந்த ஜிஓ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. இது ரெண்டாவது வந்த ஜிஓ. இந்த ஜிஓவை தான் எல்லா டிஓ ஆஃபீஸ்க்கும் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. டிஓ ஆஃபீஸ்லேருந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸ்க்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2381 சென்டர்ஸில் மட்டும்தான் இந்த சிறப்பாசு நியமனம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எல்கேஜி யுகேஜிக்கு சேர்ந்தே ஒரே டீச்சர் தான் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக 2381 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு இல்லம் தேடி கல்வியில் வேலை பார்க்குற டிடிஎட் பயிற்சி முடித்தவங்களை எஸ்எம்சி குழு மூலமாக தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், பிஎட்டை பற்றியோ இல்லை டெட்டு பாஸ் பண்ணியதை பற்றியோ அவங்க எதுவுமே சொல்லலை. ஐடிக்கில் டிடிஎட் முடித்தவங்க யாருமே இல்லாத பட்சத்தில் தான் வெளியில் ஆள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க டிடிஎட் முடித்தவங்களை. ஸோ அந்த ஜிஓ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, இந்த வேலை முற்றிலும் தற்காலிகமானு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 5000 ரூபாய் ஊதியம் தான்னு சொல்லியிருக்காங்க. 11 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தொடங்கினதே லேட்டு. அடுத்ததாக, அவங்க காலையில் 9:00 மதியம் 12:30 வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹாஃப் டே தான் டியூட்டி. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஜூன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. மே மாதம் வேலை கிடையாது, சம்பளமும் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஸ்கூல்ஸ் வந்து எப்போ அந்த முழு ஆண்டு தேர்வு முடிஞ்சு கடைசி வேலை நாள் வந்து முடியுதோ அன்னைக்கு இந்த எல்கேஜி யுகேஜி டீச்சர்ஸும் வந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்கேஜி யுகேஜி எடுக்க போகிற டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 14ஆம் தேதிக்குள்ளே எஸ்எம்சி டீம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 14ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் வந்து கிடையாது, வந்து 14 வந்து எஸ்எம்சி டீம் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. நிறைய ஐடிகே வாலண்டியர்ஸ் அவங்க பிஆர்சி மேம்கே ஃபோன் பண்ணி எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை தான் வந்து லாஸ்ட் டேட்டு, 14 வந்து எஸ்எம்சி டீம் தான் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 14க்குள்ளே அவங்க வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி யாரும் வந்து கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருக்காங்கன்னு செக் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் முடித்து தீர்மானம் எடுத்து அவங்க வந்து முடிவு சொல்லிடணும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட்டு தான் வந்து 14. அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து செலெக்ஷன் வந்து அவங்க 14க்குள்ளே பண்ணுவாங்க?
இதிலே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிஎட் முடித்தவங்களை பற்றி இந்த ஜிஓவில் எந்த தகவலும் சொல்லலை, ஆனால் ஒரு சில ஸ்கூல் ஹெச்எம் அந்த எஸ்எம்சி டீம் எடுக்கிற ஃபைனல் முடிவை பொறுத்து தான் செலெக்ஷன்.